சரோஜக்கா, சரோஜக்கா, என்னக்கா உட்காந்து முடிச்சுக்கிட்டு இருக்கிய? வாங்க தோட்டத்துக்கு போவோம். நேற்று மாதிரி எங்க அப்பா தோட்டத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாவ. ஏன்க்கா, எதுக்கு, ஒய்? அது வந்து சூர்யா கூட நான் வந்தது எங்க அப்பாவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கேன். அதான் இனி தோட்டத்துக்கு கூட வர வேண்டாம்னு சொல்லிட்டாவ. நேற்று மாதிரி என்னக்கா இதெல்லாம், தோட்டத்திலேயே சூர்யா இருக்காரு, உங்க அப்பாவுக்கு என்னாச்சு, எதுக்கு இப்படி சொல்லியவன்? தெரியல, ஆனா தோட்டத்துக்கு வர வழியில அவன்கிட்ட பேசுவேன்னு நினைச்சிருப்பாவ. நேற்று மாதிரி அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் தெரியுமா, என்னையா எங்க மாமாவுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவளா? நேற்று மாதிரி மாமனா, அந்த மியாவா? ஆமா, அவர் தான். ஏக்கா, அவருக்கும் உங்களுக்கு கல்யாணமா? என்னக்கா இதெல்லாம், இதெல்லாம் சரி வராது. நானே உங்க கல்யாணத்தை நிறுத்திடுறேன், கவலைப்படாங்க. போ நேற்று மாதிரி, எங்க அப்பாவே இனி சந்திக்க விட ஆரம்பிச்சுட்டாவே. அதனாலதான் முதல்ல மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னவி, இப்ப அவியெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காவ. ஏக்கா, இந்த விஷயம் அவருக்கு தெரியுமா? யாருக்கு பிள? அதாக்கா, உங்க ஆள் சூர்யா தம்பிக்கு. நான் அவன்கிட்ட சொல்லல நேற்று மாதிரி, என்கிட்டதான் போன் கூட இல்லையே. ஏக்கா, என்கிட்ட போன் இருக்கு, அவர் நம்பர் இருக்கு, சொல்லிடுறீங்களா? சரி நேற்று மாதிரி. ஒரு நிமிஷம் இருங்கக்கா, போட்டுறேன். நேற்று மாதிரி நீ தோட்டத்துக்கு போவிலையா? போனுக்கா, போறதுக்கு தான் வந்தேன். இங்க வந்து பார்த்தா உங்க பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்க. சரோஜக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்ல? நேத்து அந்த ஆனந்த் விளங்காதவ இருக்க பாருங்க, எங்க வீட்டுக்குள்ள புகுந்துட்டாக்கா. ஐயோ, எதுக்குல? யாருக்கு தெரியும், ராத்திரி ஓட்டு மேல ஏறி இறங்கிருக்காக்கா உள்ள. ராத்திரியா ஓட்டு மேலயா? ஆமாக்கா, உங்களுக்கே இவ்வளவு சாக்கா இருக்கு, எனக்கு எப்படி இருந்திருக்கும்? வந்து என் பக்கத்துல உட்காந்துட்டு எனக்கு ஒரு பதில சொல்லுங்கக்கா. அவன நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் எதிர்பார்க்க பாத்துக்கிடுங்க. நீ என்ன சொன்ன? நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, பெட்ஷீட்டத்துக்கு அவன் தலையில மூடி எங்க அம்மாவை மாமாவை கூப்பிட்டு அடிச்சு நொறுக்கிவிட்டேன். ஆமாக்கா, எவ்வளவு தைரியம் தான் எங்க வீட்டுக்குள்ள வந்து என்கிட்ட பிடிச்சிருக்கான்னு கேப்பான். இவ்வளவு தைரியம் இருக்கவே கடத்தி கொண்டு போய் வலுக்கட்டாயமா தாலி கட்டிட்டானு என்ன பண்றது? அதனாலதான்க்கா எங்க அம்மாவை மாமாவை வச்சு அவனை மொத்து மொத்துன்னு மொத்தி விட்டுருக்கேன். இதுக்கு மேல பாருங்க, நான் இருக்க திசை பக்கமே வர மாட்டான். நெட்ட மாதிரி இருந்தாலும் நீ பண்ணதுல தப்பு. என்னக்கா சொல்றிய? அவன் பிடிச்சிருக்கான்னு கேட்டா நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் இல்லன்னா இல்லன்னு சொல்லிட்டு போனோம். நீ எதுக்கு அவனுக்கு அடி வாங்கி கொடுத்த நேற்று மாதிரி? அவன் உண்மையிலே உன்னை லவ் பண்றான்னு நினைக்கேன். நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு நேற்று மாதிரி. ஏக்கா, அவன்ட்ட நான் நிறைய தடவை பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டேக்கா. ஆனாலும் பாருங்க, என்னையவே சுத்தி சுத்தி வந்து பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கான்னு கேட்கான். சாமத்துல வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு வரான். அவன் பண்ணது தப்பு தான் நேற்று மாதிரி, ஆனாலும் நீ செஞ்சது தப்பு தானே? தப்பா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா விடுங்க, நான் சூரிய தம்பிக்கு போன் படியே பேசுங்க. உச்சம் நம்ம பண்ணதுல தப்பா இருக்குமோ? அவன் வேற நிறைய அடி வாங்கிட்டு போனானே, அவனுக்கு என்ன இருக்கும்? வீட்டுக்கு போய் சேர்ந்தானா இல்லையான்னு தெரியலையே. சர்ஜக்கந்தாங்கக்கா போன் போட்டு பேசுங்க. நம்மளும் கொஞ்சம் ஓவர தான் போயிட்டோமோ, கொஞ்சம் கம்மியா அடிச்சிருக்கலாம். அம்மையை கூடாம மாமா மட்டும் கூப்பிட்டு அடிச்சிருக்கணும். அம்ம குதிச்சு விளாண்டுட்டா, பாவம்தான். என்னன்னு தெரியலையே. ஹலோ சூர்யா. சரு, என்னாச்சு சரு, நெட்ட மாதிரி நம்பர்ல இருந்து கால் பண்ற? நெட்டமாரிக்கிட்டா தெரியுமா? எனக்கா நான் வேலை பார்த்து வச்சிருக்கேன்? ஏன் எப்படி திடீர்னு கேள்வியா கேக்குறியா? எனக்கு பதக் பதக்குங்குது. சூர்யா தம்பி என்னை பத்தி எதுவும் சொன்னாரோ? ஆமா நட்ட மாதிரி. என்னது, அவர் என்னை பத்தி சொன்னாரோ? ஆமா பிள்ளை, ஆனந்த் உன்னை பார்க்க வந்தான்ல, அது சூர்யா சொன்னதுனாலதான் வந்தானு. இக்கா என்னக்கு சொல்றிய, சூர்யா தம்பியா? அவர் ஏக்கா இப்படி பண்றாரு? அதுவும் சாமத்துல போய் எங்க வீட்டுக்கு அனுப்பிவிட்டுருக்காரு. நெட்ட மாதிரி அவே உங்ககிட்ட போன் கொடுக்கதான் வந்தானு. எந்த போனுக்கா, அந்த 1.5 லட்சம் சொன்னீங்களா அதுவா? ஆமா பிள்ளை, சூரிய எனக்கு வாங்கிட்டு வந்தாலும் அந்த போனை அவன்கிட்ட கொடுத்து விட்டுருக்கானா. அந்த போனை தான் உங்ககிட்ட தந்து என்கிட்ட தர சொல்லான்னு நினைச்சிட்டு வந்திருக்கான். ஆனந்த் பாவம் நேட்ட மாதிரி, நீ இப்படி பண்ணிருக்கா? ஏக்கா, அவன் வந்தவன் போன் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிருக்கலாம்ல. போனை தந்துட்டு போனிட்டு தானக்கா பாட்டுக்கு வெட்டிக்கதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்.
எனக்கு எப்படி தெரியும் அவன் உங்க போனதும் தரம் தானி, அதனால தான் அடிச்சிருக்கேன். இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு நெட்ட மாதிரி. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நான் பாத்துக்கிட்டேன். சரி, இப்ப நீங்க தோட்டத்துக்கு வாரியலா இல்லையா? நான் வரல நெட்ட மாதிரி, எங்க அப்பாவே நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாவே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வர முடியும்? நீ போயிட்டு நெட்ட மாதிரி. என்னக்கா எப்படி சொல்றிய? நீங்க இல்லாம தோட்டத்துல எப்படி நல்லா இருக்கும்? நான் அப்படி நான் இன்னைக்கு தோட்டத்துக்கு போகல, எனக்கு உனக்கு மனசு சரியில்லக்கா. எதுக்கு பிள்ளை ஆனந்த அடிச்சு நினைச்சு உனக்கு மனசு சரியில்லையோ? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க வரல இல்ல அதனால நான் போவேலங்க. நெட்டு மாதிரி ஆனந்திட்ட போய் போன கொஞ்சம் வாங்கி தந்துட்டு போல. எனக்கு சொல்றிய அவங்கிட்டயா? ஆமா, நெட்டு மாதிரி அவன்கிட்ட போய் என் போன கொஞ்சம் வாங்கிட்டு தாயா. ஐயோ, நான் அவனை எங்க போய் தேடுறது? அவன் ஒரு சரியான இத்து போனவன்க்கா. அவன்கிட்ட போனேன்னு வச்சுடுங்க, இனி பார்த்த உடனே பழசெல்லாம் மறந்துடுவான். அடி விழுந்தா கூட ஞாபகத்துல இருக்க, திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிப்பான். அதனால நான் எங்கேயும் போகலக்க, நான் வீட்டுக்கு போறேன். சரஜக்க சொன்ன மாதிரி நான் தான் தப்புன்ட்டுனும், என்ன ஏதுன்னு கேட்டேன் இல்லையே. அவன் மேல இருந்த கோவத்துல தான் எல்லாரையும் கூப்பிட்டு அடிக்க சொல்லிட்டேன். கொஞ்சம் விசாரிச்சிருக்கணும். ஆனா அவன் செஞ்ச மட்டும் என்ன நியாயம்? ராத்திரி நேரத்துல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்க வீட்டுக்கு எகிரி குச்சி வரா. அவெல்லாம் என்ன மனுஷன்? அவனுக்குலாம் என்ன மரியாதை? அவனுக்குலாம் என்ன மரியாதை? எதுக்கு விசாரிக்கணும்? இருந்தாலும் நிறைய அடிச்சுக்கிட்டோம். அவ்வளோ அடியும் வாங்கிட்டு வீடு போய் சேர்ந்தானே, எந்தாலும் ஒளிஞ்சிட்டானான்னு தெரியல. அம்மா வேற பயங்கரமா அடிச்சுக்கிட்டேன்னு பில்ட போட்டுக்கிட்டு கிடந்தா. ஒரு சமயம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிருப்பாவளோ. ஐயோ, அந்த அளவுக்குலாம் அடி விழுந்துருக்குமா? என்ன பண்ணுறது, என் வீட்டில் போய் பார்த்துருவோமா? ஆமாம்மா, சரோஜக்கா வேற போன வாங்கிதான்னு சொன்னவில்ல. நேராக என் வீட்டுக்கிட்ட போய் அவன் இருக்கானான்னு பார்த்துட்டு போனையாவது வாங்கிட்டு வந்துடுவோம். எப்படி இவனை கூப்பிடுறது? பேர் சொல்லி கூப்பிட்டாச்சுன்னா அவ அம்மா வந்து யசுவாவில் வீட்டு முன்னால எங்கேயும் காணும். எப்படி கூப்பிடலாம்? அவ அம்மைக்கு புரியாமல் வித்தியாசமாக கூப்பிடனா எப்படி கூப்பிடலாம்? ஏழை பேதியில் போவான்னு கூப்பிடலாமா? ஷெய், அப்படிலாம் கூப்பிட்டா மற்றவியை நம்மளேன்னு நினச்சிருவாவே. அவன் பேர சொல்லுக்கு எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஏழை இடியர்வானி கூப்பிட்டா என்ன? வேண்ட வேண்டாம், முக்காடு பத்த மோனேன்னு கூப்பிட்டா என்ன? ஐயோ, அவனுக்கு புரியாதே. ஐயோ, அம்மைக்குன்னா புரியும். அது ஓடி வந்துட்டுனா என்ன பண்ண? பேர் சொல்லியே கூப்பிடுவோம், என்னதான் நடக்குன்னு பார்ப்போம். ஏழே இடியர்வான், ஏ ஆனந்த் பேதியில போவான். போயிட்டு ஐயோ, நான் நினைச்ச மாதிரியே முக்காடு வருதே, நான் என்ன பண்ணுவேன்? நான் கூப்பிட்டது அவனு கேட்காம இந்த பொம்பளைக்குள்ள கேட்டிருக்கு. சாமாளிப்போம். ஏழையே ஆனந்து, எங்களே இருக்கா? சாப்பிட்டுட்டு போட்ட எலும்புல அப்படியே கிடக்க திங்கவா? என்னலே பேச ஆரம்பிச்சுட்ட பொம்பளை வயசுல? என்னாண்டி என்னதுங்க, உங்க பிள்ளைங்களா? என்னதுன்னே தெரியாதுங்களே ஆண்டி. இல்ல இல்ல, நான் நாயை தான் தேடிட்டு வந்தேன். ஆமாங்காண்டி, நேத்து ராத்திரில இருந்து எங்க வீட்டுல ஒரு நாய் வளர்க்கும். அந்த நாய் பேரு ஆனந்த் ஆண்டி. அதான் தேடிட்டு வந்தேன் ஆண்டி. ஆமாங்காண்டி. இல்லங்க ஆண்டி, அது வந்து நாய் வந்த உடனே அதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு போய் சோசியம் பார்த்தமா, அதுக்கு ஆ வரிசையில் தான் பேர் வைக்கணும்னு சொன்னாவே. அதான் ஆனந்த் நல்லா கேணி வச்சுட்டாண்டி. இல்லங்க ஆண்டி, வச்ச பேரை மாத்த முடியாது. ஏழே ஆனந்த் பேதியில போவான், எவ்வளவு நேரம் தான் நானும் காத்துக்கிட்டு நிக்கது. இப்படியும் கூப்பிடலாங்க ஆண்டி? அப்படியே அப்படின்னா எனக்காக நீங்க கொஞ்சம் கூப்பிட்டு காமிங்களா? அது கூட ஆ வரிசையில வர மாதிரி ஆ தோன்னு கூப்பிடுங்க. ஐயோ, என்னது இது? ஆனந்த் பேர் கூப்பிட்டே இந்த அம்மா இப்படி பேசிட்டு போகுது. நான் எப்படி அவனை கூப்பிட்டு போன வாங்கிட்டு போறது? வீட்டுல இருக்கானா இல்லையான்னு கூட தெரியலையே. அதுகிட்ட கேட்டுட்டேன்.
ஏங்க முக்காடு போட்ட மேடம். ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, எதுக்கு இப்படி கூப்பிட்டியா? இல்ல மேடம், ஆனந்த் உங்க மகன் ஜூனியர்ல, அவரு எப்படி இருப்பாரு? இல்லையே பார்த்ததே இல்லையே. ஆமா இப்ப எங்க இருக்காரு, அவர் எப்படி இருப்பாரு? தேங்க்ஸுங்க. சரிங்க மேடம், உங்க மகன் வீட்டுல இருக்காரு, அவர் எப்படி இருப்பாரு நான் கொஞ்சம் பாத்துட்டு போறியனே. ஏன்னா அவர் பேரு ஆனந்த்னு சொல்றிய, எங்க நாய் பேரும் ஆனந்த், கொஞ்சம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறியனே. இல்ல இல்ல நான் பாத்துட்டு போவேன். ஆனந்த் ஆனந்த், எங்க போனான்னு தெரியல. ஏ இடியர்வா நீயா?